हलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இது உங்க ஜெலிகிரட் டிவி நான் உங்க நண்பன் ஆனந்தராஜ் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க வரோம் அப்படினா ஜெலிகிரட் டிவியினுடைய லாஸ்ட் வீடியோல பத்தினா நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அந்த கேள்வி வந்து கிரிக்கெட் சம்பந்தமான கேள்வி அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒரு நபர் கட்ட சொல்லிருக்காப்ல அவர் யார் அப்படிங்கறத இந்த வீடியோ லாஸ்ட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிரிக்கெட் சம்பந்தமா நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ கேட்டிருந்தோம் அந்த வீடியோ கீழ பார்த்தா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு நம்பர் கேட்டிருக்காப்ல அண்ணா வந்து ஜெலிகிரட் சம்பந்தமா கேள்வி கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் அப்படி போட்டிருந்தாப்ல அவர்காக தான் இந்த கேள்வி அவர்காக தான் இந்த வீடியோ ஓகே நம்ம இப்ப ஜெலிகிரட் சம்பந்தமா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த கேள்வி கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கான ஃப்ரீ டாக் டைம் நீங்க வெல்லாம் சோ கேள்வி நான் சொல்றேன் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க ஜெலிகிரட்டில் தனக்கென தனி ஒரு இடம் பிடித்த ஜெலிகிரட்டில் தனக்கென தனி ஒரு ஆடியன்ஸை உருவாக்கிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் ஐயா பி ஆர் அவர்களுடைய அப்பு காலை எந்த வருடம் பி ஆர் ஐயாவிடம் வந்தது இதுதான் நம்ம அந்த கேள்வி இதுக்கு சரியான பதில வழக்கம் போல நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க இது எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சரோ யாரு கரெக்டான ஆன்சர் பண்ணீங்களோ அவங்களுக்கான போன் நம்பரை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அந்த போன் நம்பருக்கு கரெக்டா கண்டிப்பா நாங்கள் டாக் டைம் பண்ணி விடுறோம் ஓகே நம்ம மீண்டும் நான் கேள்வி வந்து ரிப்பீட் பண்றேன் பி ஆர் ஐயாவிடம் அப்பு காலை எந்த வருடம் வந்தது இதுதான் கேள்வி கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம இப்போ வந்து அந்த கிரிக்கெட் சம்பந்தமான கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறோம் ஸோ ஜெலிகிரட் டிவியில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து கிரிக்கெட் சம்பந்தமாக இருந்துச்சு அதுக்கு ஒரு நபர் ஆன்சர் பண்ணியிருக்காப்ல ஜெலிகிரட் டிவியோட கம்யூனிட்டி டேப்பில் அந்த நபர் ஆன்சர் கொடுத்துருக்காப்ல நேம் வந்து பிரகாஷ் அண்ட் கருணாகரன் அப்படிங்கிறவர் அந்த ஆன்சர் கொடுத்துருக்காப்ல இந்த கேள்விக்கான தமிழ் ஆன்சரில் இப்போ பார்ப்போம் அதாவது ஒரு பவுலர் போடக்கூடிய பால் வந்து பேட்ஸ்மேனோட பேட்டில் பட்டு ஒரு ரன் ஓடும் போது கீப்பர் கீழே வச்சுக்கூட ஹெல்மெட்டில் வந்து அந்த பால் பட்டுருது ஸோ அது கொடுத்து ஃபெனால்ட் ரன் 5 ரன் பேட்ஸ்மேனில் பட்டு 1 ரன் 1 ரன் ஸோ மொத்தம் 6 ரன் 94 ரன் உள்ள ஒரு பேட்ஸ்மேனுடைய டோட்டல் ஸ்கோர் வந்து இப்போ 6 ரன் ஆட் ஆகும் செஞ்சுரி வந்துருது ஸோ அதனால நான் ஸ்ட்ரைக்கில் உள்ள இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரைக்கு வரும்போது அவர் சிக்ஸ் அடிச்சிடாப்ல ஸோ ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி போட்டுறாங்க இதுதான் அந்த கேள்விக்கான ஆன்சர் மிஸ்டர் பிரகாஷ் கருணாகரன் வந்து நம்ம கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்காம விட்டுருக்காப்ல இந்த வீடியோ அவர் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க நண்பா கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் நாங்கள் பண்ணி விட்டுறோம் ஆல் தி பெஸ்ட்